ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் லோகோவை ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதும் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4000 பிக்சல்ஸில் இருக்கா மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிக்சல் சைஸ் அதிகமாக இருந்தால் தான் லோகோ நமக்கு கிளியரான ஒரு குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன PNG ஃபைல் அண்ட் வந்து டெக்ஸ்ட் வேணுமோ அதை இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாம்பிளுக்கு யூடியூப்போட ஐக்கானை நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ண போகிற அந்த லோகோ பார்த்தீங்கன்னா சென்ட்ராக இருக்க மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிற லோகோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக அண்ட் ஸ்டைலிஷாக இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லோகோ மேக் பண்ணும்போது சூப்பரான ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த லோகோ பார்த்திங்கன்னா நம்ம PNG ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட இந்த லோகோஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ராக இருக்க மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் Ctrl+T நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே நம்ம லோகோஸை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நம்ம இப்போ மெர்ஜ் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே மெர்ஜ் லேயர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலை PNG ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோரேஜில் சேவ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே PNG-ஐ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடித்ததும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலஸ்ட் அண்ட் இன்டர்லிஸ்ட் வந்து நன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி PSD ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி முடித்த ஒரு லோகோ. இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டைலாக் பாக்ஸ் ஒன்று டிஸ்பிளே ஆகும், அங்கே நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயரில் இருக்கக்கூடிய இந்த லோகோஸை நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அந்த டெலிட் ஐக்கான் மேலே பிளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லேயர் டெலிட் ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்க அந்த PNG ஃபைலை நம்ம இப்போது பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட PNG ஃபைலை இந்த மாதிரி சென்டராக அண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். இப்போ நம்ம இந்த லேயரை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் கொடுத்துக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி லோகோவை நீங்கள் சூப்பராக ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.